வேற லெவலு, கொலை போட்டு வேற லெவலு பண்றாரு. பீமே பீமே அங்க பாரு, லெஃப்ட் பாரு, சூப்பரு, சூப்பரா அவளை சூப்பர் அடிக்கிறாரு. லட்டு போட்டா வேற லெவல் இருக்கும் பொழுது, நம்மளும் லட்டு சாப்பிடலாமா? ஏன் சரி, ஏன் நம்ம வந்து டிவி மாத்திரம் நினைக்கிறேன். என்னடா இது, நியூஸ் சேனல் வருது மாத்திரா இது, என்னடா இது, மாத்த முடியல. என்னடா இது, ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா. நீங்கள் வந்து பிரசிடெண்ட் ஆகணும்னா நான் சொல்கிற லொக்கேஷன் நீங்கள் வந்துட்டு வாங்க, நீங்கள் வந்து ஃப்ரீயாக பிரசிடெண்ட் ஆயிடலாம். ஃப்ரீயாக பிரசிடெண்ட் ஆகலாமா? எனக்கு தெரிஞ்சு மாமா மண்டையில் கோத்து விட்டுறலாம் நினைக்கிறேன். இப்ப என்ன வந்து எந்திரிக்கிறீங்கள, ஹை ஜம்ப் பண்ணுவோம். எதுக்கூட எழுப்பி விட்ட மாம்சே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டிவி நியூஸ் பாரு, நீ ஃப்ரீயா வந்து பிரசிடென்ட் ஆகலாமா? இது ஃப்ரீயா பிரசிடென்டா, ரொம்ப நாளா கனவு இருந்தது. தேங்க்யூடா சிச்சர், போய் பாக்குறேன். இவனை போய் சொல்றானா நிஜமாவே சொல்றானு? கிடைக்காது. ஏ வசவாயே, கொஞ்சம் அமைதியா வா. உன்னை நம்பி உன்னை நம்பியெல்லாம் போல, நான் பிரசிடென்ட் ஆக போறேன். மாம்பிள்ளையாடா பிரசிடென்ட் ஆக போறேன். என்னடே பிரசிடென்ட் ஆக போறியாடா? யார் சாரி மீடி, பொய் சொல்லாதடா, உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்னடா இப்படி பேசுறான்? மாப்பிள்ள பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், பிரசிடென்ட் ஆகி நான் வந்து என்ன பண்றேன் மட்டும் பாரு. மாப்பிள்ள வசவாய போடாவே பாட்டேன். இதுதான் வசவாயா? நீங்க தான்டா வசவாயிங்க. டே சிச்சன் பொடிப்பையில சீக்கிரம் வாடா. சின்சார் நம்ம வந்து ஏறிட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லொக்கேஷன் கிட்ட நம்ம வந்து வந்தாச்சு. இது வந்து வீட்டு பக்கத்தில் தான் இது அந்த ரேசிங்கே நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலையா? அப்படியாடா சின்சாரே, மாம்சே ஆமாட்டா, இது பேக் சைடு நடக்குதுடா. இது பேக் சைடா? சரி கைஸ், இப்போ நம்ம வந்து பேக் சைடு நம்ம வந்து போகலாம் வாங்க. நம்ம வந்து அந்த பேக் சைடு கிட்ட நம்ம வந்து என்னடா இவ்வளோ கியூ நிற்கிது, என்ன இது ரொம்ப அதிகமாக இருக்கும் போல இருக்கே. சரி நம்ம வந்து அந்த கியூவில் வந்து நிற்கலாம்னு நினைக்கிறேன். என்னங்க இவ்வளோ கியூ நிற்கிது? உடடா இங்கே பாருங்க, நிறையா இதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது பின்னாடியிலேருந்து வரணும் போல இருக்கே. யாரோட நீ பின்னாடி போய் நில்லடா. இதுதான் பின்னாடி போய் நில்லா, நம்ம வந்து கம்மன் நின்றுலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பேசுகிறாங்க, நம்ம வந்து ஒட்டி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பின்னாடி போய்க்கலாம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஏ ஒன்னு இப்போ வந்து தூக்க போறேன். ஐயோ என்னங்க சுட்டு? நெக்ஸ்ட் உன் பேர் என்ன? என் பேர் முருகேசன். முருகேசன் தெரியும்டா, நீ இதா என்னடா பண்ண போற? சார் சார், நான் சொல்றதா சட்டம் சார், அந்த மாதிரி பண்ண போற சார். என்னடா பேசுற, நீ சட்டம் பண்ண போறிய? இந்த ஊருக்கு நீ நல்ல பண்ற பார்த்தா தெரியல போல இருக்கே. நிறைய செக் பண்ணலாம். சார் சார், எதுக்கு சார்? ஒண்ணுங்க சொல்லுங்க. என்னங்க இது இப்படி பண்ணி விட்டானுங்க? யாருது நெக்ஸ்ட்? அந்த ஒயிட்டு மாட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று பேர் என்ன? டே வச்ச மாட்டியா, போய் பண்ணி கியூவில் நின்றா. சார் சார் சார், நான் வந்து கடைசியாக நீ கியூவில் நின்றுக்கிறேன் சார். ஆ ஓகே ஓகே சார். உன் பேர் என்னண்டா? என் பேர் சந்திரன் சார். சந்திரனா சாரே, என்ன பண்ண போற? இந்த ஊருக்கு ரொம்ப நல்லவன் பண்ணவன் சார். என்னடே நல்லவன் பண்ணியா? பார்க்கவே கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பண்ற மாதிரி இருக்க. ஏண்டாடே உன்னை எப்படி அக்செப்ட் பண்றத? நீயும் ரிஜெக்ட். என்னோட ரிஜெக்டடா? ஆமா, எல்லாம் சுடுங்க. என்ன பண்ணாதே
கூப்பிட்டே இருக்கானுங்க போல இருக்கே, எனக்கு எனக்கு பயமா இருக்கு. என்ன உயிருக்கு உத்தரவாதம் இல்லை போல இருக்கே. எனக்கு வந்து 25 என்ன பேசுறாங்க டாய் ஒழுக்கமாக பேசுறா, போலீஸ்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல, அச்சு ஊச்சுங்கிற ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறான் சா சாய். எனக்கு அப்படி தான் சார் பேசும் அருட்டார் அப்படித்தான் சார். ஏய் என் போலீஸ்கிட்ட இது பண்ணி பேசுகிற, உன்னை கொல்லாமல் விடமாட்டா. ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம தான் நினைக்கிறேன். நீ உன்னை ரிஜெக்ட் பண்ணலாமா சார்? சார் சார் அப்படிலாம் பண்ணிடுறீங்க, நான் வந்துட்டு நான் ஒரு ஊருக்கு நல்லது பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஏழைகளுக்குலாம் அவனை வந்து ஹெல்ப் பண்ணுவோம் சார். ஓ அப்படியா, உன்னை அக்செப்டட் பண்ணிடலாம். ஓ சார் அக்செப்டட் போட்டி போயிடல, உனக்கு என்ன வேணும்? அங்கிள் அங்கிள் இதே மொட்டை மண்டையோட எப்படி சொல்கிறது, அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போனா உனக்கு வந்துட்டு போலீஸ் போர்ஸ் அதிகமா இருக்கும், நீ உனக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் வர்றோம், அதில் நீ வந்து இது பண்ணணும். ஓகேவா? ஓகே சார் ஓகே சார். சரி நம்மளுக்கு வந்து இது தருவாங்களாமா, அது என்னடா அது கோட் சூட் மாதிரி, அதை நம்ம வந்து ஓகே சார். நீங்கள் பர்ஃபெக்ட் சார், நீ தான் இனிமே பிரசிடென்ட் சார். படே வேற மாதிரி இன்னிலிருந்து நான் ஒரு பிரசிடென்ட், நான் சொல்கிறது தான் சட்டம், வேறு யாரும் சொல்கிறது சட்டமே இல்லை. ஹா, இப்போ நம்ம வந்துட்டு இது இனிமேல் போலீஸ் பைக். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா வீட்டுக்கு போக போகிறோம் சார். நீங்கள் வேறு லெவல் சார். சென்னை இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், வேறு லெவல் பண்ணுறோண்டா மாம்சே. இதுக்கப்புறம் இது என்னோட இது மினி என்ன சார் இருந்தாலும் கூப்பிட போற. மாம்சே அது உனக்கெல்லாம் செட்டே ஆகாதுடா மாம்சே. ஆமா எங்க போயிட்டு இருக்க? நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போல இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எப்படி வீலிங் பத்தியா? மாம்சே வீலிங் தான் அட்டிக்க கிட்டே பத்துக்க பத்துக்க. சேர் ரஜிச்சன் இந்த மாதிரி குறுக்கு வழியில இனிமே போக கூடாது, இனிமே ரோடு வழியாவது போகணும் போல இருக்கே. ஐயோ பிரசிடென்ட் தெரியாம ஆயிட்டோம் போல இருக்கே. நம்மதான் பிரசிடென்ட், இனிமே நான் சொல்றதா சட்டம் குறுக்கு வழியில போவேன். சரி ரைட்டு, போலீஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பி விட்டாக்க போல இருக்கே.
பார்க்கவே வேற லெவல் இருக்கு. ஆனால் ஒரு சில போலீஸ்லாம் வரல போல இருக்கு. சரி பரவாயில்ல, இதே போதும். இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் போலீஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். கவர்மெண்ட்டுடா, ஹோஹோ, இனிமே இது பிரசிடென்ட்டோட சே. ஓகே, ஆ ரைட்டு, நிறைய போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க, இதே போதும் போல இருக்கே. ஆஹா, நிறையா போலீஸ் இருப்பாங்க, இன்னும் போச்சு போலீஸ் வந்தாங்கன்னு கரெக்டாக இருக்கும் நண்பறேன். ஓகே போஸ்டர்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க, இன்னும் சில போஸ்டர்ஸ் வேணும். ஆமாம் சார், எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க சார், வெயிட் பண்ணுங்க சார், உங்களோட வீட்டை கொஞ்சம் நேரத்தில் வர்ற மாதிரி இருக்கும் சார். அப்படியோ, சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னடா இது, யாரு கூப்பிட்ற மாதிரி இருக்கு, யார் இது? ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது, இந்தா கேக்குறியா? இப்ப பாரு போலீஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க, எல்லாரும் போலீஸை கூப்பிட்டு நேராக வந்துட்டு நான் ஒரு சொன்ன லொக்கேஷன் வாங்க, எல்லாரும் வாங்க. ஓகே சார், ஓகே சார். இப்போ அந்த கொலகாரனை நான் சும்மா விட மாட்டேன். ஏ கொலகார பையல, அந்த பொண்ணை விட மாட்டுற மாதிரி தெரியுதுயே, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி ஜட்டியோடு நிற்கிறேன்டா. சரி, அந்த லொக்கேஷன் கிட்ட போகலாம். ஒரு வழியாக நம்ம வந்து அந்த லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. இப்போ என் ஃபோர்ஸஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட இது வந்து இங்கே நிப்பாட்டிலாம் நடிக்கிற நம்மளோட செல்ல குட்டிங்க நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கலாங்களோ, ஃபோர்ஸஸ் கம். ஒரு வழியாக ஃபோர்ஸஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணியாச்சு சார். ரசப்பல், ஓகே சார், ஓகே ஓகே. எல்லாரும் ரெஸ்ட் பண்ணுங்க. இதே சின்ன பொடிப்பையில இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சின்ன தயாராக இருக்கலாம். டே, என்ன இவ்வளோ பேர் இருந்தீங்கன்னா விட்டுருங்க. அந்த குழந்தைய நம்ம வந்து காப்பாற்றியெல்லாம் நினைக்கிறேன். அந்த குழந்தைய எங்கே கடத்தி வச்சுருக்கானுங்க? போட்டி இருக்காங்க, போடு. ஸோ இங்கே நம்ம வந்து அது கடத்தியெல்லாம் போடு, கடத்தியாச்சு. ஃபோர்ஸஸ், எல்லாரும் அசாபலாங்குங்க. அந்த கொலகார டெட் பாடிஸ்லாம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கலெக்ட் பண்ணி அது வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு இது பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. சரி கைஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போயின்னு இருக்கோம்னா நம்ம அடுத்த கேஸ் போய் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஐயோ, நம்மளோட பைக் எங்கே போச்சு? ஐயோ, செல்லக்குட்டியே எங்கே போச்சு? இங்கே இருக்குது. ஐயோ, என்னடா அது காணாமல் போயிருச்சே. மம்சே, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத மம்சே. சேர்றா மம்சா, ஆ இருக்கு மம்சா, ஒரு கார் ஆட்டைக்கு போட்டு போடா. டே சின்ன டே, ஆமாண்டா சார். சார், உங்களுக்கு கார் தானே வேணும்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரேன் சார். ஓகே ஓகே, சரி. ஒரு வழியாக கார் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே. இந்த வீடியோவில் வர்றதுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புகிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரசிடென்ட் வீடியோ எப்படி இருந்ததில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, பாய் சூன் ஆஃப் த நெக்ஸ்ட் வீடியோ 15 கேமிங். பாய் பாய்.